என் பேர் நல்லிசாமி. இது வந்து நுணா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் நத்தி மரம். இந்த மஞ்சள் நத்தி மரத்துடைய இலையை ஒரு இலையாக ஒரு நபருக்கு அஞ்சு இலை, இந்த அஞ்சு இலையை நல்லா தூளை அரைச்சிட்டு ஒரு மண்சட்டியில் வச்சு பூண்டு மிளகு மஞ்சள் கொஞ்சம் அதில் சுக்கு கொஞ்சம் போடலாம். இதெல்லாம் நுணுக்கி ஒன்றா போட்டு கஷாயம் வேக விடணும். நல்லா வேக விட்டு நல்லா நீண்ட நேரம் நல்லா வேக வெந்து அந்த கஷாயம் சாரெலாம் இறங்கினோடனே ஒரு டம்ளர் ஒரு 100 மில்லி அளவுக்கு ஒரு ஆள் சாப்பிட்லாம். அதை சாப்பிட்டோம்னா வயிற்றில் உள்ள உபாதைகள், நீண்ட நாளாக ஒரு ஒவ்வாமைகள் சாப்பிட்டதுனாலையும் சில பித்த நீர்கள் இது மாதிரி சுரக்கிற ஒரு இதெல்லாம் வந்து வெளியாகிறோம். இது வந்து மஞ்சனத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நுணா மரம். இது வந்து நல்ல ஒரு பெரிய மரம். இது நல்ல கிட்டத்தட்ட வந்து 50-60 ஆண்டுகளை கடந்த ஒரு மரம், ஒரு பெரிய நுணா மரம். நிறைய சின்ன சின்ன மரங்கள் தான் பார்த்துருப்போம், ஆனால் இது வந்து இருக்கிறதே நல்ல ஒரு பெரிய மரம், நல்ல உயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய நுணா மரம். மொரிண்டா கொரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சனத்தி நுணா அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் தான் இது. இதிலிருந்து ஒட்டு முறையில் தான் பார்த்திருப்போம் ஹைப்ரிட்டில் பெரிய நுணா நூனின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவ இதை வந்து நம்ம தயாரிக்கிறாங்க. இதுதான் ஒரிஜினல் மரம். அந்த இதனுடைய காய்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மரத்தினுடைய நுகத்தடி, அந்த மாட்டு வண்டிக்கு வந்து அந்த நுகத்தடி வந்து போடுறது வந்து இந்த மரத்தினுடைய கட்டையிலேருந்து தான் போடுவாங்க. ஏன்னா அந்த மாட்டு வண்டி வந்து அந்த கழுத்தை வந்து அது புண்ணாக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த நுகத்தடி வந்து இதிலிருந்து தான் வந்து செய்வாங்க. இது நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கிய ஒரு மரம் தான் வந்துட்டு இந்த மஞ்சனத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மரம். இந்த மரத்தினுடைய பூக்கள் வந்து ரொம்ப வெண்மையாக இருக்கும், வெள்ளை வெள்ளையேறு இருக்கும் இந்த மரத்தினுடைய பூக்கள். இது வந்து இரவில் தான் பூ பூக்கும், நைட்டில் தான் அது வந்து பூ பூக்கும். அதை வந்து பார்த்துட்டு மோகினி பிசாசு அப்படின்னு சொல்லி பயந்துருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து. இந்த பூ பூக்கிறத வந்து பார்த்துட்டு இது வந்து ஒரு மோகினி பிசாசு அப்படின்னு சொல்லி நைட்டில் பல 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 பலன் இருக்கும் பொழுது அப்படி வந்து பயந்துருக்கிறாங்க. அதே மாதிரி இரவில் அந்த மின்மினி பூச்சிகளினுடைய உறைவிடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த நுணா மஞ்சனத்தி மரம் தான். நிறைய மின்மினி பூச்சிகளை வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொன்னால் இந்த நுணா மரம் தான். இன்றைக்கி ஏன் மின்மினி பூச்சிகள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மரங்களும் வந்து பெரிய அளவில் அழிக்கப்பட்டதுனால இந்த மின்மினி பூச்சிகள் வந்து இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த மரம் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் காற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு நச்சுகளை வந்து இது வந்து சுத்திகரித்து நல்ல காற்றை கொடுக்கக்கூடியது. இப்போ வீட்டை சுற்றி இந்த மரங்கள் இருந்ததுன்னு சொன்னால் காற்றை வந்து தூய்மைப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மரம் தான் வந்து இந்த மஞ்சனத்தி மரம். மரத்துலேருந்து இயற்கை சாயங்களை வந்து உருவாக்குறாங்க. இதில் வந்து மஞ்சள் கலரில் அந்த சாயம் இருக்கும். இதனுடைய அந்த தண்டு பகுதியை அறுத்து பார்த்தோம்னா இது தெரியாது, ஆனால் இதனுடைய வேர்பகுதியில் தான் வந்துட்டு அந்த மஞ்சள் சாறு வந்து இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். அதிலிருந்து இயற்கையான சாயங்களை வந்து தயாரிக்கிறாங்க. இன்றைக்கி ரசாயன சாயங்களுக்கு பதிலாக இயற்கை சாயங்கள் தயாரிக்க பயன்படக்கூடியது இந்த மஞ்சனத்தி. மஞ்சனத்தினுடைய அந்த பூக்கள், அந்த வெண்மை நிறமான பூக்கள் பூத்து மொட்டு இருக்குது, மொட்டும் இருக்குது, அது வந்து பூவும் இருக்குது. மஞ்சனத்தினுடைய இலைகள் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இலைகளை வந்து நம்ம சளி பிடிச்சா ஆவி பிடிக்கிறதுக்கு வந்து அந்த ஆவி பிடிக்கக்கூடியதில் இந்த இலைகளை போட்டு நம்ம ஆவி பிடிச்சோம்னு சொன்னால் சளி வந்து முற்றிலுமாக வந்து குணமடையும். அதே மாதிரி இந்த இலையை நிழலில் உலர வச்சு அதை வந்து டீயாக, டீ போடுவோம் இல்லையா நம்ம மற்ற டீ போடுற மாதிரியே வந்து அந்த டீ போட்டு குடித்தோம்னு சொன்னால் தைராய்டு வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பழங்காலத்திலேருந்தே பழக்கத்தில் இருந்த மருத்துவ முறைகள். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய புண் இல்லை வந்து சிரங்கு இந்த மாதிரி நோய்களுக்கு வந்துட்டு இந்த இலையை வந்து நல்லா அரைச்சி அந்த புண்ணுலேயோ சிரங்குலேயோ வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் போட்டுட்டு இருந்தோன்னு சொன்னால் அந்த புண்ணு சிரங்கு வந்து ஆறிடும். இந்த மஞ்சனத்தி நுணாவினுடைய காய்கள் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு இந்த ஃபுட்பால் இருக்கும் இல்லையா, ஃபுட்பால் மாதிரி இருக்கும். அந்த அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐங்கோணங்களில் இருக்கக்கூடிய
ஒரு அமைப்பு இருக்கும் ஃபுட்பாலினுடைய அந்த கவர் மாதிரி தான் இருக்கும் இது வந்து நாட்டு நுணாங்கிறதுனால சின்னதாக இருக்கும் சின்ன சைஸில் தான் இருக்கும் இதனுடைய இந்த முதிர்ந்த காய்களை வந்து நம்ம வந்து பறித்து அதை வந்து உப்பில் ஊற போட்டு அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து சுட்டு கறியாக்கி அதை இடித்து பொடியாக்கி அதை நம்ம பல் தேய்ச்சிட்டு வந்தோம்னு சொன்னால் அந்த ஈறு வந்து வலுப்படுறது பல்வலி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குணமாகக்கூடிய ஒரு மருத்துவ பயன்பாடு அதே மாதிரி இந்த காயை ஊறுகாய் போட்டு நம்ம வந்து சாப்பிட முடியும் எப்படி வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் போடுறோமோ அதே மாதிரி நுணாவினுடைய இந்த விதைகளையும் வந்துட்டு இந்த காய்களையும் வந்துட்டு நம்ம ஊறுகாயாக வந்து நம்ம பயன்படுத்த முடியும் இது பழுத்துச்சின்னு சொன்னால் கருப்பு கலரில் இருக்கும் அந்த பழத்தை நம்ம சாப்பிட முடியும் நம்ம வந்து சும்மாவே இந்த பழங்களை வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் நிறைய பறவைகளுக்கு உணவாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழம் அது அந்த அந்த பழுக்கக்கூடிய சமயங்களில் குருவி காக்காய் இதெல்லாம் வந்து இதை சாப்பிட்டுட்டு பல இடங்களில் போய் அது வந்து இந்த மரங்களை வந்து உற்பத்தி செய்வதற்கு செய்கிறாங்க ஸோ அந்த அளவிற்கு நல்ல சிறந்த ஒரு நாட்டு நுணா நம்ம எல்லாருமே இதை பயன்படுத்துவோம் இந்த மரங்களையும் நம்ம வைப்போம் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நமது மூச்சு காற்றை சுத்தம் செய்யக்கூடியது நன்றி